பட்டினி கிடப்பது பெரும்பாலும் உடல் நலனை கெடுக்காது. மாறாக பசியின்றி தொடர்ந்து சாப்பிடுவதும் பின்பு உடல் உழைப்பின்றி கிடப்பதும் பெரும் கேடாக முடியும். வேட்டை சேகரிப்பு என வாழ்ந்த போது, பல நாட்கள் உணவின்றி கிடந்த போதும் உயிர் வாழத்தான் செய்தது மனித இனம். அதே உடல் அமைப்புதான் இன்றும் நமக்கு. மனித உடல் உணவை வீணாக்காது, அளவுக்கு அதிகமான சாப்பிடும் உணவை கொழுப்பாக சேமிக்கும். உடல் உழைக்கும் போது இந்த கொழுப்பு ஆற்றலாக மாற்றப்படும். தொடர் உண்ணுதல் உழைப்பு இல்லாமல் இருந்தால் என்ன விளைவு ஏற்படும்? ஒன்று, தொடர்ந்து கொழுப்புகள் உற்பத்தியாகும். இரண்டு, அடி வயிறு தொடங்கி எல்லா இடத்திலும் இந்த கொழுப்பு சேகாரமாகும். மூன்று, உள்ளுறுப்புகளிலும் படியப்பு தொடங்கும் கொழுப்பு. நான்கு, உடல் பருமனாக மாறும். ஐந்து, இப்போது உடல் இயங்கவே கடினமாக இருக்கும். ஆறு, உள்ளுறுப்புகளின் செயல்திறன் குறையும். ஏழு, வாழ்வியல் நோய்களுக்கு வழிவகுக்கும். நன்றாக பசி எடுத்தவுடன் உணவு உண்ணுவதும் நாள் முழுவதும் ஏதாவது வேலை செய்து உடல் இயங்கிக் கொண்டே இருப்பதும் மிக முக்கியம். அவ்வப்போது முடிந்தால் நீர் விரதம் இருக்கலாம். இப்படி செய்வது உடலை உடலே சரி செய்ய வழிவகுக்கும். உடல் நலம் காக்க நல்ல உணவுகள் எவை என நாள்தோறும் தேடுகிறோம். அந்த உணவுகளில் எது முதன்மையானது என என்னை கேட்டால், அவ்வப்போது உணவை எடுக்காமல் சரியாக விரதம் நீர் விரதம் இருப்பதே உடல் நலத்தை மேம்படுத்தும். நீண்ட நேரம் இருக்கும் விரதம் சிதைந்த செல்களை சீர்படுத்தும், உடல் புத்துணர்வு பெறும். குறிப்பு: எந்த விரதமும் அவரவர் உடல்நிலை பொறுத்தது. மருந்து மாத்திரை எடுப்பவர்கள் அவரவர் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று விரதம் இருக்க வேண்டும்.